பிரதிமீடியா நேயர்களுக்கு வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் தாயுடன் தவறான உறவு, மகளையும் சேண்டிய நபர். பேசில் தொடர்பில் பொதுஜன பெருமன காட்சி அதிரடி முடிவு. நாடாளுமன்றம் கலைப்பது தொடர்பில் முடிவை தெரிவித்தார் ஜனாதிபதி ரணில். மகனை திருத்தி தருமாறு போலீசிடம் மகனை ஒப்படைத்த தாய். கோட்டபாய ராஜபக்ஷ தலைமையிலான அரசு கவிழ்வதற்கு தாங்கள் சூழ்ச்சி செய்யவில்லை. துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் 3 வயது குழந்தைக்கு நேர்ந்த நிலை. தில்லினி பிரிக பாலியுடன் எனக்கும் எனது குடும்பத்தினருக்கோ தொடர்பில்லை, நாவல் ராஜபக்ஷ தெரிவிப்பு. யாழில் வாள்வெட்டு, ஒருவர் படுகாயம். துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் 1 பலி, சிறுவன் உட்பட 2 காயம். போலீசார் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகள். பல்கலைக்கழக மாணவர்களின் ஆர்ப்பாட்டத்தில் 8 மாணவர்களை கைது, போலீசார் விளக்கம். இனி தொடர்பான விரிவான செய்திகளோடு. யாழ்ப்பாண மாணிப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காட்லுண்டாய் பகுதியில் குடும்ப பெண் ஒருவருடன் தவறான தொடர்பினை பயணி வந்த நபர் ஒருவர் அப்பெண்ணின் 13 வயதான மகளை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தி வந்தார் எனும் குற்றச்சாட்டுகள் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த பெண்ணுடன் 41 வயதான நபர் ஒருவர் தவறான உறவினை பயணி வந்துள்ளார். இந்நிலையில் அப்பெண்ணின் 13 வயதான சிறுமியையும் அவர் தொடர்ந்து துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கி வந்துள்ளார் என அறிய முடிகிறது. இது தொடர்பில் அறிந்த அயலவர்கள் மாணிப்பாய் போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து சிறுமியை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தி வந்தார் என்ற குற்றச்சாட்டப்பட்டு அந்நபரை இன்றைய தினம் கைது செய்த மாணிப்பாய் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அதுபோல பாதிக்கப்பட்ட சிறுமியை மீட்டு மருத்துவ பரிசோதனைக்காக வைத்திய சாலையில் போலீசார் அனுமதித்துள்ளனர். பேசில் ராஜபக்சவுக்கு எதிராக அரசியலமைப்பு திருத்தங்களை மேற்கொள்வதன் மூலம் வெளிநாட்டிலிருந்து புத்திஜீவிகளின் சேவையை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதனால் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன 22வது திருத்தத்தை எதிர்பார்ப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாக்ர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஒரு நபரையோ மதத்தையோ அல்லது வேறு குறுகிய நோக்கத்தையோ அடிப்படையாக கொண்டு நாட்டில் அரசியலமைப்பு கொண்டுவரப்பட்டால் அது அதற்கு எதிரானது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவுக்கு அறிவித்துள்ளதாக பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி சாகர் காரியவசம் தெரிவித்துள்ளார். உத்தேச அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன அண்மையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் கலந்துரையாடி அது தொடர்பில் ஜனாதிபதிக்கு அறிவித்துள்ளதாகவும் சாகருக்கு அதிக வசம் தெரிவித்துள்ளார். நாட்டின் பிரச்சினைகளுக்கு 6 மாதங்களுக்குள் தீர்வு காண்பதற்கு தனிநபர்களையோ அல்லது வேறுகந்த நோக்கத்தையும் முன்னிலைப்படுத்தாமல் நாட்டுக்கு அத்தியாவசியமான அரசியலமைப்பை நிறைவேற்றுவதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன ஆதரவளிக்கும் என்றும் சாகருக்கு அதிக வசம் தெரிவித்துள்ளார். குறித்த நேரத்துக்கு முன்னர் நாடாளுமன்றம் கலைக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஆளும் கட்சி உறுப்பினர்கள் கூட்டத்தில் தெரிவித்துள்ளார். 2.5 வருடங்களின் பின்னர் நாடாளுமன்றம் கலைக்கப்படுமா என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் மகிந்தானந்த் ஆளுக்கும் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். 17 வயதுடைய இளைஞன் ஒருவரை அவருடைய தாயார் தனது மகனை திருத்தி தருமாறு கோப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியிடம் இன்று காலை ஒப்படைத்துள்ளார். கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஒலிம்பிராய் மேற்கு பகுதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவம். ஒப்படைக்கப்பட்ட இளைஞன் அப்போது சாதாரணத்தின் பரீட்சைக்கு தோற்றிய பின் வீட்டில் இருப்பதாகவும் கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக போதைப் பொருள் பாவனையில் ஈடுபட்டு வருவதன் காரணமாக நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிடுவதில்லை, இரவில் தூக்கமின்மை போன்ற பல இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்து வருவதாக தாய் தெரிவித்துள்ளார். தனது மகனின் எதிர்காலம் தொடர்பில் சிந்தித்த தாய் தனது மகனை இன்றைய தினம் கோப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியிடம் திருத்தி தருமாறு பணித்துள்ளார். போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட குறித்த இளைஞன் நாளைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக கோப்பாய் போலீஸ் நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோட்டபாய ராஜபக்ஷ தலைமையிலான அரசு கவிழ்வதற்கு தாங்கள் சூழ்ச்சி செய்யவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார். பேசில் ராஜபக்ஷ அதற்கான சூழ்ச்சி திட்டத்தை முன்னெடுத்துள்ளார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுவரை ஒன்றிணைந்து செயற்படுவது தொடர்பில் டலஸ் அணியுடன் அடுத்த வாரம் பேச்சு நடத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டுக்கு அவசியமான அரசியல் கூட்டணி ஒன்றை காட்டிக் கொடுக்கும் நோக்கிலேயே இதற்கான நகர்வு முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
துப்பாக்கி சுட்டு சம்பவத்தில் குழந்தை உட்பட மூவர் காயமடைந்துள்ளனர். இச்சம்பவம் இயாக்கலம்பிள்ளையில் இடம்பெற்றுள்ளது. இயாக்கலம்பிள்ளை காலிவகல பகுதியில் இன்று குட்பகல் 11:30 மணியளவில் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளதுடன் இதன்போன்ற 3 வயது குழந்தை காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதற்கான காரணம் குறித்து இதுவரையில் கண்டறியப்படாத நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தில்லி பிரிக்க மாட்டேங்கின்ற பணி நிதி கொடுக்கல் வாங்கல்களுடன் தனக்கோ தனது குடும்பத்தினருக்கோ எந்தவித தொடர்பும் இல்லை என்பதை பொறுப்புடன் கூறுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இந்த வணிகம் சம்பந்தமாக விசாரணை உரையாற்றி ஆற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். சந்தேக நபரான பெண்ணையும் இன்னும் ஒரு நபரை விடுதலை செய்யுமாறு நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அழுத்தம் கொடுத்ததாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமித் விஜயசிறி நாடாளுமன்றத்தில் கூறியுள்ளார். நான் அந்த குற்றச்சாட்டை முற்றாக நிராகரிக்கிறேன். நான் அந்த சம்பவத்துடன் எந்த விதத்திலும் சம்பந்தப்படவில்லை என்பதால் போலீசுக்கு சில அவசியமில்லை. என் மீது எனது குடும்பத்தினர் மீதும் சேறு பூசுவதை நிறுத்திவிட்டு பணசுரவை பற்றி பெரிதாக பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வர்த்தகங்களின் முதலீடு செய்ய அரசியல்வாதிகளுக்கு அப்படி பெருந்தொகை பணம் கிடைத்தது என்பதை தேட வேண்டும் எனவும் நாமல் ராஜபக்ஷ கூறியுள்ளார். சாமித் விஜயசிங்கின் குற்றச்சாட்டு சம்பந்தமாக நாடாளுமன்ற சிறப்புரிமை குழுவில் முறைப்பாடு செய்யவுள்ளதாகவும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வேல்வெட்டித்துறை நாவலடி ஓரிக்காடு பகுதியில் வாள்வெட்டு இடம்பெற்றுள்ளது. குறித்த பகுதியில் இன்று அதிகாலை 2 மணியளவில் வாள் மற்றும் கோணரியுடன் வேடு ஒன்றுகள் புகுந்து 2 நபர்கள் 65 வயது பதிக்கத்தக்க வயோதிபரை தாக்கியுள்ளனர். படுகாயமடைந்த வயோதிபர் உரடி வைத்திய சாலைகள் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தாக்குதலை மேற்கொண்டவர்களில் ஒருவர் ஐநபர்கள் பிடித்து போலீசார் அடமப்படுத்தினர். மேலதிக விசாரணையை வால்வெட்டித்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். காலி யாக்கலம் உள்ள மாதிரி கலப்புகல பிரதேசத்தில் கருவாய் வாடி ஒன்றில் இன்று அதிகம் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 5 வயது சிறுவன் மற்றும் 1 நபரும் காயமடைந்துள்ளனர். இவர்கள் காயமடைந்த நிலையில் காலி கராப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக யாக்கலம் உள்ள போலீசார் தெரிவித்தனர். கருவா வாடிக்குள் கருவா பொட்டைகளை நயத்துக் கொண்டிருந்த 33 வயதான வெடிக்கரு கேசாமன் குமார் என்ற நபரை சம்பவத்தில் கொல்லப்பட்டார். மோட்டார் சைக்கிளில் வந்த 2 பேர் .56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கொல்லப்பட்ட நபர் உரக பிரதேசத்தை சேர்ந்தவர் என்பதுடன் அவர் கொலை வழக்கொன்றின் சந்தேக நபர் எனவும் போலீசார் கூறியுள்ளனர். லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு இலங்கை போலீசார் துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டமை மற்றும் அவைக்கான போராட்டக்காரர்களை அடக்குவதற்கு போலீஸ் படையை பயன்படுத்தியமை உட்பட பல ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பிக்கவுள்ளது. இலங்கை இளம் சட்டத்தரணிகள் சங்கம் மற்றும் இளம் ஊடகவியலாளர்கள் சங்கம் ஆகியவற்றால் உருவாக்கப்பட்ட அடக்குமுறைக்கு எதிராக நடவடிக்கை குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டின் கீழ் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்படவுள்ளது. இந்த முறைப்பாட்டில் போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரம் ரத்ன, மேல்மோகன சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர், தேசபந்த தென்னகோன், கோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி சாகர லியனகே மற்றும் கொம்பனித்தர மற்றும் மரதானை போலீஸ் நிலையங்களின் பொறுப்பு அதிகாரிகள் உட்பட அதிகாரிகள் குழுவினர் அமைதியான போராட்டங்களை நசுக்க தமது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு சட்ட அமலாக்க அதிகாரி தனது அதிகாரத்தை அல்லது முடிவெடுக்கும் அதிகாரங்களை ஒரு நபர் அல்லது குழுவிற்கு சாதகமாக செயல்படுத்துவது அல்லது சட்டத்தை ஒரு பாரபட்சமான முறையில் செயல்படுத்துவதற்கு அத்தகைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினால் அது ஊழல் என வரையறுக்கப்படுகிறது. ஊழல் என்பது சட்டவிரோதமாக நிதி அல்லது சொத்துக்களை கையகப்படுத்துவது மட்டுமல்ல, ஒருவரின் அதிகாரத்தை பக்கசார்பான முறையில் பயன்படுத்துவதும் ஊழலாக வகைப்படுத்தப்படுகிறது என்றும் முறைப்பாட்டில் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தால் கழனி பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போதே 8 மாணவர்களை கைது செய்யப்பட்டனர் என்று போலீஸ் ஊடக பிரிவென்று அறிவித்துள்ளது. போராட்டத்திற்கு அனுமதி பெறவில்லை என்ற குற்றச்சாட்டின் பேரில் இவர்கள் கைது செய்யப்பட்டனர் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தாழ்த்துவ தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் ஆர்ப்பாட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களில் தேரர் ஒருவரும் அடங்குகிறார். 8 பேரும் தற்போது வத்தளை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளனர் என கூறியுள்ளார். அரசின் அடக்குமுறைக்கு எதிராக போராட்டம் நடத்தியதாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தைச் சேர்ந்த 3 பேரையும் உடனடியாக விடுவிக்க கோரி போராட்டம் நடத்தப்பட்டது.
போராட்டத்திற்கு முன் அனுமதி பெறாததால் போராட்டக்காரர்களுக்கு போலீசார் நோட்டீஸ் கொடுத்ததால் அமைதியின்மை ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்க முடியமாகும்.